சம்மர் சீசன்ல ரூம்ல பாத்தீங்கன்னா சிவர் எல்லாம் பயங்கர சூடா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏசியை போட்டீங்கன்னா ரூம் உடனே கூலிங் ஆகாது. அதுக்கு பெட்டர் சூடு வர்றதுக்கு முன்னாடியே ஏசியை போட்டுக்கிறது நல்லது. அபார்ட்மெண்ட்ல நம்ம டாப் ஃப்ளோர்லயோ இல்ல மொட்டமாடிக்கு கீழேயோ நம்ம குடியிருந்தோம்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரை ஏசி பார்த்துக்கும், அது கூல் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு ஏசியை புளிய கூடாது. நம்மளோட மொட்டமாடியில வெதர் ப்ரூஃப் பெயிண்டிங் மாதிரி ஒரு கோட்டிங் அடிச்சுக்கிறத தவிர்க்காதீங்க. சம்மர் சீசன்ல நம்ம வெளியில சுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் ஏசியில பூந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் உடம்பு ஏத்துக்காது. அதனால நம்ம வீட்டுக்குள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை நார்மலைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஏசிக்குள்ள போறது நல்லது. உடம்ப டக்குன்னு குளிர்படுத்தணும்னா என்ன பண்றது? வீட்டுக்குள்ள போவேன்ல, அப்போ வந்து தலையில தண்ணியை ஊத்தி. சம்மர் டைம்ல ஏசியை 16 டிகிரியில வச்சாதான் ரூம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. 24 to 26 டிகிரியில ஏசியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரூம் கூலிங் அப்படியே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வைக்கிறதுனால வருஷத்துக்கு சில ஆயிரங்களை நம்ம மிச்சம் பண்ணலாம். சில நூறுகளை சேமிக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. சில நூறுகள் மிச்சம் பண்ற அளவுக்கு தெரியல. டாப் ஃப்ளோர்ல குடியிருக்கிறவங்க, மொட்டமாடிக்கு கீழே குடியிருக்கிறவங்க ஏசி ஃபேனையும் ஒரே நேரத்தில் போடுறது யூஸ்லெஸ்ங்க. ஏன்னா அந்த ஹீட் உள்ளே தான் சுத்திட்டு இருக்கும். அதனால ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு ஏசியை மட்டும் யூஸ் பண்றது நல்லது. சம்மர் டைம்ல என்னதான் நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாம் கதவை சாத்திட்டா போதும், அது கூலிங் ஆயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. குறிப்பா அந்த வெளிச்சம் உள்ள வந்ததுனாலே அந்த ஹீட்டு உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜன்னல்லாம் ஸ்கிரீன் போடுறது ரொம்ப முக்கியம். மண்ணுக்கடியில் இதை நீங்க பண்ணா ரொம்ப நல்லது. சம்மர் டைம்ல நீங்க ஏசி போடும்போது எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன், இது மைண்ட் இட் மக்களே.